International Anti-Corruption and Human Rights Council நடத்தக்கூடிய இந்த award function. இதுக்கு வந்து எங்களையும் வந்து மதிச்சு இன்வைட் பண்ணதுக்கு நாங்க ஃபர்ஸ்ட் ஒரு பெரிய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இரண்டாவதா வந்து ரொம்ப பெரிய ஆட்கள்லாம் இருக்காங்க. அதாவது சொசைட்டில நம்ம வந்து ஸ்கூல் படிக்கிறப்ப வந்து நம்மள சொல்வாங்கல்ல இவங்கள மாதிரி வரணும், இவங்கள மாதிரிலாம் வரணும், இவங்கள மாதிரிலாம் வரணும். அந்த மாதிரி இருக்க கூடியவங்க எல்லாரும் இங்க இருக்காங்கன்னு நினைக்கிறேன். அவங்களுக்கு மத்தியில நாங்களும் வந்து ஏதோ ஜாலியா பண்ணிட்டு இருந்தோம்னு நினைச்சோம். இன்னைக்கு வந்து அவங்களுக்கு மத்தியில ஒரு அவார்ட் கொடுக்கிற அளவுக்கு வந்திருக்கோம்னு நினைக்கிறப்போ ரொம்பவே சந்தோஷமா இருக்கு. ரொம்ப நன்றி. சுதாகர் சொல்லுவார். என்னென்ன சொல்றான் பாருங்க, கம்பி கட்டுற கதையெல்லாம் எழுத்துறாங்க. ரொம்ப சந்தோஷம் இங்க நிக்கிறதுல. இன்ஸ்பிரேஷனல் யூத் ஐகான், இந்த மாதிரி அதுக்கு அர்த்தம் என்னன்னு சொல்லுவார் இப்போ சுதாகர். அர்த்தம் என்ன? இன்ஸ்பிரேஷனல் யூத்துக்குலாம் ஒரு இன்ஸ்பிரேஷனா இருக்கீங்க, அவ்வளவுதான் சொல்றாங்க. ரொம்ப சந்தோஷம் இங்கே கூப்பிட்டதுக்கும் இங்கே வந்தவங்களுக்கு ரொம்ப நன்றி. ரொம்ப சந்தோஷம். கடந்து வந்த பாதைகள்லாம் என்ன பெருசாக சொல்லணும்னா என்னென்னா, நாங்கள் வந்து கடைசியாக கவுன்சிலிங்க்கு வந்தோம் இந்த இதே காலேஜுக்கு. இன்றைக்கி வந்து அவார்டு வாங்குகிற அளவுக்கு வந்து நின்று கொண்டுறது அது ரெண்டாவது ஒரு சந்தோஷமான விஷயம். ஆமாம் ஆமாம் ஆமாம். இந்த இங்கே தான் வெளியே வந்து கவுன்சிலிங்காக ஃபார்ம் வச்சுக்கிட்டு எந்த பக்கம் இருக்குது, எந்த பில்டிங், இங்கே சென்னையே தெரியாது, சென்னைக்குள்ளே வந்து இங்கே வந்து ஒரு அட்ரஸ் இல்லாமல் இந்த ஊருக்கு வந்து இங்கே ஒரு அட்ரஸை ஏற்படுத்தியிருக்கோம். நிறைய இடங்களை தாண்டி நிறைய விஷயங்கள் தாண்டி வரும்போது ஒரு கஷ்டமாக தான் இருக்கும். அதை தாண்டி நம்ம வந்து வரணும். தாண்டி தேங்க்யூ. வணக்கம். மதிப்பிற்குரிய உயர்நீதிமன்ற நீதி அரசரான திரு வள்ளிநாயகம் தலைமையில் இயங்கும் சர்வதேச ஊழல் தடுப்பு மற்றும் மனித உரிமைகள் ஆணையம் நடத்தும் கௌரவ டாக்டர் பட்டமளிப்பு விழாவில் கலந்து கொண்டு இசைக்கலை த மியூசிக்கல் ஆர்ட்ஸ் எனும் பிரிவில் விருது பெறுவதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். இந்த ஆணையத்தின் இயக்குனரான திரு ஹரிஷ் அவர்களுக்கும் துணை இயக்குனரான திரு ராஜா அவர்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு, விருது பெற வந்திருக்கும் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு, எல்லோருக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். சலோமியா சலோமியா சுண்ட கஞ்சி சோறுடா, சுரும்பு கருவாடுடா, வாழை மீன் காலுடா, வர்ற ஸ்டைல பாருடா. சலோமியா நன்றி நன்றி நன்றி. நீதியை யாரும் மறைக்கக்கூடாதுன்னு பாடுபட்டவர் அவரை மறைக்கலாமா? அனைவருக்கும் அன்பு வணக்கம். ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி. சர்வதேச ஊழல் தடுப்பு மற்றும் மனித உரிமைகள் ஆணையத்தினுடைய அந்த மதிப்பூர்வ அறிவர் பட்டம் கொடுத்ததுக்கு என்னுடைய இதயம் நிறைந்த நன்றிகளை சொல்லிக்கிறேன். அது சமூகத்தினுடைய மிக உயர்ந்த மனிதரான நீதியரசர் கைகளில் பெற்றதும் மதிப்புக்குரிய மனிதர் கைகளில் பெற்றதும் எனக்கு வந்து மிகப்பெரிய மகிழ்ச்சியை தருது. நான் தமிழில் டாக்டரேட் முடிக்கணும்னு போராடிக்கிட்டு இருக்கேன். நம்ம அந்த துறைக்கு வந்ததுனால இன்னொரு 2 பகுதிகள் எழுத முடியாமல் அப்படியே அந்த டாக்டர் பட்டம் எழுத்துக்கிட்டே இருக்குது. ஆனால் அதுக்கு முன்னாடி ஒரு கௌரவ டாக்டரேட் கொடுத்து சிறப்பு செஞ்சுருக்காங்க. இதை வந்து படித்து வாங்கணுங்கிறதுக்கான ஊக்கமாகவும் நான் எடுத்துக்கிறேன். ஆமாம், நிறைய பேர் வந்து மொழி பேசுகிறவங்க இன்றைக்கி வரைக்குமே ஒரு மாணவர்களுக்கு என்ன இருக்குது அப்படின்னா, தமிழ் படித்தா அவ்வளோ ஒன்றும் பெருசாக சாதிச்சிட முடியாது, தமிழ் படித்தா நம்ம வந்து உலகம் முழுக்க பயணிக்க முடியாது, தமிழ் படித்தா ஒரு சின்ன இடத்துக்குள்ள நம்ம அடங்கிடுவோம் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். அந்த காலத்திலேருந்து இந்த காலம் வரைக்கும் தமிழர்கள் கால்படாத உலக நாகரிகம் என்று ஒன்று கிடையவே கிடையாதுங்கிறது இங்கே இருக்கிற அத்தனை பேருக்கும் நல்லாவே தெரியும். வணிக மொழியாக உலக மொழியாக ஆங்கிலம் இருந்தாலும் தேவை இருந்தாலும் தமிழ் மொழியால் சாதிக்க முடியுங்கிறதுக்கு நான் ஒரு சின்ன உதாரணமாக நான் என்ன கருதுகிறேன். இதை வந்து நம்ம வியாபார மொழியாகவும் ஆக்க முடியும் தமிழை. ஒரு மனிதனும் மனிதனும் பேசக்கூடிய ஒரு நல்ல மனித மொழியாகவும் நம்ம தாய்மொழி இருக்குது. அதனால் இது என்னுடைய தாய்மொழிக்கு கிடைத்த அங்கீகாரம் தான், வேறு எதுக்குமே கிடைச்ச அங்கீகாரமாக நான் கருதல. ரொம்ப மகிழ்ச்சி, இங்கே நிறைய சாதனையாளர்கள் வந்திருக்காங்க. அவங்க எல்லாருக்கும் மத்தியில் நான் இந்த மதிப்புரு அறிவு பெற்ற வாங்கிறத மிக மிக பெருமையாக கருதுகிறேன். பத்திரிகை ஊடகத்துறை சார்ந்த அத்துணை அன்பு சகோதரர்களுக்கும் என்னுடைய இதயம் நிறைந்த நன்றிகள். தேங்க்யூ ஸோ மச். நன்றிங்கய்யா. நன்றி நன்றி. ரொம்ப ரொம்ப பெருமையாக இருக்குது இந்த அவார்டு வாங்குறதுக்கு. ஆக்சுவலாக நான் முன்னாடிலாம் வந்துட்டு கோயில் திருவிழா ஆடுறப்பெல்லாம் எனக்கு சின்ன சின்ன அவார்டு மூமெண்ட்டெல்லாம் கொடுப்பாங்க. அதுலேயும் எனக்கு ரொம்ப 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 சந்தோஷமாக இருக்கும். பட் அங்கேருந்து இப்போது இந்த அவார்டு வாங்குறது ரொம்ப பெருமையாக இருக்குது. அதுவும் ஜட்ஜையா கையெல்லாம் வாங்குறது ரொம்ப ரொம்ப பெருமையாக இருக்குது. ஜாலியாக இருக்குது. அவ்வளோதான் அவ்வளோதான் ஜாலியாக இருக்குது. அவ்வளோதான். இதுக்காக ஜாலி ஹாப்பியாக இருக்குது. தேங்க்யூ சார். தேங்க்யூ. தேங்க்யூ ஸோ மச். பைக்கிங் டிடெக்டிவோட சிஇஓ. பொதுவாக எல்லாத்தையும் நாங்கள் தான் தேடி கண்டுபிடிப்போம். சார் எப்படி எங்களை தேடி கண்டுபிடிச்சாங்கன்னு எனக்கு தெரியல. இது ஒரு பெரிய அங்கீகாரம். எப்படின்னா நாங்கள் ஒரு எல்லாரோட நிழலாக தான் இதுவரையும் செயல்பட்டுருக்கோம். எங்களுக்கு உருவம் கிடையாது. அந்த உருவத்தை கொடுத்த இன்டர்நேஷ்னல் ஆன்டி கரப்ஷன் அந்த டீமுக்கு என்னோடய பெரிய ஹேண்ட்ஸம். மிக்க நன்றி. நன்றி. வணக்கம். தேங்க்யூ ஸோ மச்.